இப்போ நாம இந்த இன்செர்ட் மெனுவுல இன்செர்ட் மெனுவை பத்தி இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போறோம்னாக்க ஸ்டோர் மை ஆட்இன்ஸ் விக்கிபீடியா ஆன்லைன் வீடியோ மீடியா லிங்க் புக்மார்க் கிராஸ் ரெஃபரன்ஸ் கமெண்ட் ஹெட்டர் ஃபுட்டர் பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ் குயிக் பார்ட் ஆட்டோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபீல்டு பில்டிங் பிளாக் ஆர்கனைசர் சர்வ் செலெக்ஷன் டு குயிக் பார்ட் கேலரி இன்சர்ட் வேர்டு ஆர்ட் ஆடு ட்ராப் கேப் ஆடு சிக்னேச்சர் லைன் இன்சர்ட் டேட் அண்ட் டைம் ஆப்ஜெக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலு யூகுவேஷன் சிம்பிள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க எம்எஸ் வேர்டு 2019 அதில் இந்த ஆட்இன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல ரெண்டு அதாவது மை ஆட்இன்ஸும் ஒன்று தான், இந்த ஸ்டோருங்கிறதும் ஒன்று தான். அது எப்படின்னு பார்ப்போம். இதை பாருங்கள், முதல்ல மை ஆட்இன்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜ் இது வந்து ஒரு விண்டோ வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த விக்கிபீடியா அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் பாருங்கள், இது இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் ஆடியன்ஸில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஸ்டோருக்கு தான் போகணும். அதான் இந்த ஸ்டோருக்கு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதான் இந்த இது, அதாவது இந்த ஸ்டோருங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கிறது. சரி, இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறையா ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும், நிறையா வசதிகள் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து அப்படியே இங்கே எடுத்துக்கிட்டு வந்தாக்க இதில் உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் ஒர்க்குக்கு இது எந்த மாதிரி வசதிகள் தேவையோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு எனக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் தேவை, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடு கொடுக்கணும். இங்கே செலக்ட் ஆகியிருக்கு, இங்கே வந்து ஆடு கொடுத்துடணும். கண்டினியூ பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து உக்காந்திக்கும், அதாவது இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டர் பாருங்கள், இந்த இடத்துல அது டிரான்ஸ்லேட்டர் இந்த எண்டில் வந்து இங்கே உக்காந்துக்குச்சு. சரி, அது வந்து இப்போ வந்து அது லோட் ஆகுது. இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஃப்ரம் ஆட்டோ டிடெக்ட், இது ஆட்டோ டிடெக்ட்னாக்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நான் வந்து இப்போ இது வரையில் இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இவர் போட்ட உடனே ஆட்டோ டிடெக்ட் இந்த இடத்த செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்துருச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல செலக்ட் ஏ லாங்குவேஜ் இங்கே வந்து இந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா சொல்லணும். நான் தமிழை கிளிக் பண்ணிடுறேன், தமிழ் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது என்ன இப்போ இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி காட்டுது. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு எது எது தேவையோ அது மாதிரி இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த விக்கிபீடியா அப்படிங்கிறது தான், இதை கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி இந்த பக்கத்து வந்து தான் இது உட்காரும். இப்போ இதில் பார்த்தோம்னாக்க ஐ வாண்ட் டு நோ, நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன், நான் வந்து இந்த இடத்துல கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டேன். இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன், இது வந்து கம்ப்யூட்டர் பற்றிய டீட்டெயில் இதில் வந்து சொல்லும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஃபுல்லாக இதில் இப்படி காட்டும். உங்களுக்கு எதாவது விஷயம் வேணும்னாக்க இதிலிருந்து காப்பி பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பெண்ட் ஆர்டிக்கிள், அதாவது இதை விரிவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு, இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியது தான்.
இதை கிளிக் பண்ணாக்க இது வந்து நல்ல பெருசாகி காட்டும் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக லோட் ஆகிக்குச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்குரில் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே வரும் இப்போ பார்த்தாக்கா இதை அப்படியே ஸ்குரில் பண்ணாக்க அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக இதில் இருக்கும் நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கிட்டு இதை தமிழ் எழுதுறதுனாலாம் அப்படி இல்லைனாக்க இதை காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது மாதிரி தாங்க இப்போ நான் வந்து இந்த விக்கிபீடியாவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் இது இல்லாமல் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த ஆன்லைன் வீடியோ மீடியாங்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்க அந்த புத்தகத்துக்கு இந்த புத்தக சம்பந்தமாக ஒரு விளக்க படம் ஒரு வீடியோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னாக்க அதை வந்து இதில் அப்லோட் பண்ணி விடலாம் சரி இப்போ நான் வந்து ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கூட கொஞ்சம் மேலே போய்க்கிறேன் சரி அது இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன் இங்கே தான் சென்டென்ஸ் முடியுது அடுத்த சென்டென்ஸு ஆரம்பிக்குது இங்கே வைக்கிறேன் இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு வந்து நெட்டு கனெக்டில் இருக்கணும் அதே மாதிரி இந்த மை ஆடான்ஸு விக்கிபீடியா இதுக்கெல்லாம் வந்து இதை கரெக்டாக இருக்கணும் நெட்டு ஆனில் இருக்கணும் அப்போ தான் வேலை செய்ய முடியும் இல்லைனா வேலை செய்யாது இப்போ வந்து நான் ஒரு இந்த வீடியோ அட்ரஸ் இது என்னுடைய யூடியூப் என்னுடைய வீடியோ தான் அது அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் அதோடய லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன் சரி காப்பி பண்ணிவிட்டு இப்போ கொடுக்குறேன் இப்போ வந்து இப்போ வந்து இது வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல வந்து சர்ச் இருக்குது பார்த்தீங்களா சர்ச் யூடியூப் அதை கொடுத்து அந்த இடத்துல வச்சு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல காட்டும் அது எந்த வீடியோவோ அது இந்த இடத்துல காட்டும் அதை ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த வீடியோ மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே என்கிட்ட வந்தீங்கனாக்க இங்கே இன்சர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா இன்சர்ட் இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வீடியோ வந்துருச்சு சரி இதை ரொம்ப தள்ளி கீழே போயிடுச்சோ ரைட்டு சரி ஒரு இதுக்காக தான் இருந்து வரேன் இப்போ இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கத்து என்கிட்ட வைக்கிறேன் ரைட்டு இந்த இடத்துல இப்படி வச்சிடுறேன் இந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி நான் போகிறேன் எனக்கு அது கீழே வந்துருச்சு அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வரணும் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துட்டு என்ட்ரை கொடுக்குறேன் என்ட்ரை கொடுத்தோன்னா இங்கே வந்துருச்சு இப்போ வந்து இந்த வீடியோ இதுதான் இதை ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இன்சர்ட் அப்படின்ட்டு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறாங்க அதை பாருங்கள் கரெக்டாக இது இந்த இடத்துக்கு வந்துடும் இதை நீங்கள் எப்படி நம்மளால கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ இப்படி மாற்றிக்கலாம் செலக்ட் ஆகிடுது இதை வந்து இந்த ஓரத்தில் ஓரத்தில் வச்சுக்கோங்க சென்டரில் வேணும்னாக்க கண்ட்ரோல் இ அது இது வீடியோ வந்து இது ஆகலை சரி இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் இதை வந்து நான் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ லோடாக ஆரம்பிக்காது லோடாக ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் இது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து வந்துருச்சு சரி இப்போ இதை ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறேன் இப்போ லோடாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த இமேஜோ இந்த லேபர்ட்ட பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதான் வந்து லெட்டர் ஹெட்டுங்கிறது இதை பார்த்தீங்களா எம்எஸ் ஆஃபீஸில் எப்படி இந்த லெட்டர் பேடை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு எம்எஸ் வேர்டை திறந்து வச்சுக்கிறேன் அதான் எஸ்கேபி கீயை கொடுத்து
வெளியில வந்துட்டேன் இது மாதிரி தாங்க நம்ம எம்எஸ் வேர்டுக்குள்ள வீடியோவை கொண்டாந்து ப்ளே பண்றது இது மாதிரி தான் சரி இப்போ வந்து அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இந்த லிங்க்ங்கிறது சரி இப்போ நான் வந்து இத வந்து டெலீட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ வந்து நமக்கு இந்த இடத்துல காணோம் சரி இப்போ வந்து லிங்க் கொடுக்கறேன் இந்த லிங்க்ங்கிறத பத்தி இப்போ பார்க்க போறோம் இத நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கொடுத்து இருந்தேன் लिंक अबिया क्या क्लिक अब ना वो तमिल कंप्यूटर टाइप पड़े तमिल कंप्यूटर टाइप पड़े सर ना वो सेलेक्ट पड़े इप्ली सेलेक्ट पड़े लिंक लिंक पड़े लिंक तमिल हार्डवेर अब अंदर सेलेक्ट पड़े ओके पाती वो तमिल कंप्यूटर पाती ब्लू कलर मारिये सर इतना सेव पड़ी अब इन सेव पड़ी इतना पाती कंट्रोल प्लस क्लिक टू फॉलो लिंक अब कंट्रोल की प्स्ट की प्स् पड़े लेफ्ट माउस बटन क्लिक पड़े लोड आगे पाती अंदेज ओपन आगे सर इतना अंत लिंक कुछ इतमारी सर इतना ना क्लोज पड़ी के सर इतना बुकमार्क बुकमार्क நாம அடையாளம் கொடுத்துக்கிறது இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ எது வரல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா ஒரு அடையாளம் வச்சிக்கிறது அதுக்கு தான் இந்த புக்மார்க்ங்கிறது சரி இப்போ வந்து நீங்க இந்த ராம்ங்கிறதுல இது வரல படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கங்க அதாவது இந்த இடம் வரல இப்படி படிச்சிட்டு இருக்கீங்க 2 இத செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு புக்மார்க் போங்க இங்க இந்த இடத்துல ஒரு பேர் ஒன்னு கொடுத்துக்கங்க அதாவது लास्ट अब कड़सिया नहीं कड़सिया पड़ते लास्ट एड्तेंट इतनी वो कड़सि पक इी वे कड़सि पक इी सर इतना बुकमार्क लास्ट लास्ट अब इतना go to குடுத்தீங்கனாக்க பாருங்க கடைசியா நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீங்க இந்த இடத்துல வந்து நிக்கும் அதே பதத்தோட தர செஞ்சு காட்டற பாருங்க இப்போ நம்ம அங்க வேற எங்கட்டாவது வர இடத்துல இப்படி இருக்கும் சரி இப்போ வந்து புக்மார்க் இருக்குறோம் இங்க தள்ளி வச்சிரறோம் லாஸ்ட் அத வச்சி go to அப்படி கொடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணிக்கிறோம் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து நிக்க பாத்தீங்களா அது மாதிரி தான் இது மாதிரி தான் बुकमार्कना और अड़या सर इतना ना पाकपो क्रास् रेफरस क्रास् रेफरस अकमार्क मारिये वेले कुछ विसम कुछ मटर इतना वे कसरे वे ना और एंटर को एंटर को सर ओके अतः वो रेफरेंस क्लिक पाराग्राफ नंबर क्लिक ऑप्शन हेडिंग हेडिंग वे ना वो क्रास् रेफरस पड़पे ना हेडिंग कुत्ड्रेन पाती इतना हेडिंग रईट इतना ना कर्सर वचिक्रे कर्सर वे प्रासर वा अद पक इ मदर बोर्ड कुछ
மதர் போர்டு கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ அடுத்ததில் வைக்கிறேன் அடுத்ததில் வச்சுக்கிட்டு ஹார்ட் டிஸ்க்கு அதை கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு இப்போ அடுத்தது மவுஸ் அந்த இடத்துல வச்சுட்டு இன்சர்ட் கொடுக்குறேன் இங்கே மவுஸ் வந்துருச்சு அடுத்தது வீடியோ கார்டு அதை கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன் அடுத்தது சரி இது சாஃப்ட்வேரை வச்சு இந்த இடத்துல மாறி வச்சுட்டேன் இந்த இடத்துல இதை அழிச்சிருந்தான் சரி இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு சாஃப்ட்வேரை கொடுத்து இன்சர்ட் கொடுத்துட்றேன் சரி அதே மாதிரி கீழே விண்டோஸ் 10 கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன் ஓகே அது இது மாதிரி இப்போ கொடுத்துக்கிட்டான் சரி இப்போ அடுத்ததாக வந்து இப்போ இந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த பக்கம் வந்து பேஜ் நம்பர் வாரியாக வச்சு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறேன் இந்த இடத்துல வந்து பேஜ் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் நிறையா வச்சு கொடுக்கலாம் நான் வந்து இப்போ பேஜ் நம்பரை வச்சு கொடுக்குறேன் இங்கே முதல்ல என்ன வச்சுருக்கேன் மதர் போர்டு அப்போ மதர் போர்டை வச்சுட்டு இன்சர்ட் கொடுங்க இது ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது அடுத்தது இங்கே கர்சரை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன் சரி ஹார்ட் டிஸ்க்கு அங்கே வச்சுட்டு இந்த இடத்துல இன்சர்ட் கொடுங்க இது நாலாவது பக்கம் அடுத்தது மவுஸு மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு அதே மாதிரி அடுத்தது வீடியோ கார்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு ஓகே அடுத்தது சாஃப்ட்வேர் அதுக்கு நேராக கர்சரை வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அதுக்கு அடுத்தது விண்டோஸ் 10 இங்கே கர்சரை வைங்க இங்கே கர்சரை வச்சுட்டு விண்டோஸ் 10 கொடுத்து இன்சர்ட் அவ்வளோதான் இப்போல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து க்ளோஸ் கொடுக்குறேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ அங்கே வாங்க இப்போ இதில் வந்து முதல்ல ஹார்ட் டிஸ்க்கு இதை பாருங்கள் அதே மாதிரி இந்த போன தடவை மாதிரியே தான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ண சொல்கிறாங்க நான் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட்டு மவுஸை கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கிறதுக்கு இது ஹார்ட் டிஸ்க்குங்கிற இடத்துக்கு வந்துருச்சு அதே மாதிரி இப்போ அதே மாதிரி மதர் போர்டு கொடுத்துட்டேன் இப்போ வந்து இப்போ மதர் போர்டு இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதே மாதிரி இது கிளிக் பண்ணி பேஜ் வாரியாக கொடுத்தாலும் அது கரெக்டாக அங்கே மதர் போர்டுக்கு வந்து சேர்ந்துடும் சரி ஹோம் டேபை கிளிக் பண்ண அடுத்தது இங்கே கடைசி பக்கம் இது என்னது விண்டோஸ் 10 அதை நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடத்துல விண்டோஸ் 10 வந்து உட்காந்துக்கோம் இதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தேடிக்கிட்டே இல்லாமல் டப்புனு அதை அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னாக்கா டப்பு டப்புனு அந்த பக்கத்துக்கு வந்துடலாம் ஸ்வட்டு இதான் அங்கே கிராஸ் ரெஃபரன்ஸுங்கிறது இதான் சரி இப்போ அடுத்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த கமாண்டுங்கிற ஆப்ஷனு அதை பற்றி தான் நாம் இதில் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து எதையாவது ஒரு இப்போ கம்ப்யூட்டரை பற்றி எழுதிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த ப்ராசஸர் இந்த சிபியூன்னு கொடுக்குறீங்க இந்த சிபியூனா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு இப்போ கம்ப்யூட்டரை பற்றி இன்னும் விவரம் கூட வேணும்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு லிங்கை கொடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள் அதிக விவரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி எப்படி கமாண்டு கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரி நான் ஃபஸ்ட்டு இந்த சிபியூங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் சரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்டை கொடுக்குறேன் கமாண்டு கொடுத்தோன்னா இந்த இடத்துல வருது அதாவது இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன் சிபியூனா என்னன்னாக்க சென்ட்ரல் சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன் அது சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னா இதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் சரி இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இப்படி ஹைட் ஆகிடுச்சு இதை கிளிக் பண்ணாக்க இது வந்து இப்படி வந்து இப்போ கமாண்ட் வந்து இப்படி இருக்குது ரைட் ஓகே இப்போ வந்து இப்போ இதுக்கு போகிறோம்னு வச்சுங்க இப்போ வந்து ரிவ்யூவுக்கு வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோ கமாண்ட் அப்படின்ட்டுருக்கோம்
அதை கிளிக் பண்ணாக்க கமாண்ட் வந்து தெரிய வரும். இப்போ வந்து திருப்பி அதையே கிளிக் பண்ணாக்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஐகான் மாதிரி வந்து அப்படியே இருக்கும். சி கமாண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் அனுப்புகிறவங்க வந்து இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல இது செலக்ட் ஆகி காட்டேன். சரி, இது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு பேர். ப்ராசஸருக்கு இன்னொரு பேர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா வந்து அதை தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்போ வந்து இது இருக்கு. இப்போ வந்து நான் இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல இது வேண்டாம், அதாவது எனக்கு வந்து இந்த கமாண்ட் வேணாம் அழிச்சிடுறேன் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து இந்த பாருங்க டெலிட் கமாண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கமாண்ட் கொடுத்தீங்கனாக்க இது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். சரி, இப்போ இப்போது வேறு ஒரு கமாண்ட் வேணும்னாக்க ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு இந்த லிங்கை கொடுத்துக்குறேன், அதை எடுத்துட்டு இப்போ இந்த நியூ கமாண்ட் இந்த ரிவ்யூவிலையும் போய் கொடுக்கலாம், இல்லை இன்சர்ட்டில் போய் இந்த கமாண்ட்லேயும் கொடுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஒரு கமாண்டை கொடுக்குறேன். சரி, கொடுத்தோன்னா இந்த இடத்துல Click here, more details. More details. அப்படி என்ன கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஹைலைட் அவங்க பார்க்குறவங்க வந்து இப்படி பார்ப்பாங்க. பார்க்கும்போது இது செலக்ட் ஆகி இது வந்து காட்டணும். அது கிளிக் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ அவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஃபைலை வந்து கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி அந்த லிங்க் எடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபைல் வந்து இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது லோட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இதை படித்து பார்க்கறதா இருந்தாலும் படித்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கமாண்ட்ங்கிறது இது மாதிரி தாங்க, இது மாதிரி தான் கொடுக்கறது. ஒரு சின்ன விளக்க உரை, அவ்வளோதான் இது கம்பாண்ட்ங்கிறது. இப்போ அடுத்தது வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் பேஜ் நம்பர், இதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து இந்த ஹெட்டரை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இத்தனை மாதிரி டைப்பான ஹெட்டிங் இருக்குது. நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கனாக்கா இதை பாருங்கள், இந்த மார்ஜினுக்கும் மேலே தான் வரும். இது வரல மார்ஜினா, இதுக்கு மேலே தான் அது வரும். இப்போ இந்த இடத்துல வந்து டைப் ஹியர் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து என்ன டைப் பண்ணலாம்னாக்க நான் வந்து தமிழ் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். தமிழ் கம்ப்யூட்டர், ரைட், ஓகே. இப்போ நான் இந்த தமிழ் கம்ப்யூட்டர் இந்த இடத்துல வந்து பெரிய இல்லையா, ஆ இப்போ இந்த இடத்துல வந்து என் பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன். இது வந்து ஒன்றும் நமக்கு வேண்டதில்லை, இது வந்து தேவையில்லை. இல்லை எதை நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இது வேண்டிய காலம் வந்து வேண்டியதில்லை. ரைட்டு, இது மாதிரி கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ இது வந்து எல்லா பக்கத்துக்கும் அப்ளை ஆகியிருக்கும். அதை பார்த்தீங்களா, இது அந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கத்துக்கும் இது அப்ளை ஆகியிருக்கும். இது மாதிரி ஹெட்டிங் நம்ம ஹெட்டர் வந்து செட் பண்ணிக்கிறது தான். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபுட்டரில் வந்து இது இப்போ இதை வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டில் உள்ளது டைப் ஹியர் ராஜா கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நான் கொடுக்க போகிறது வந்து ராஜா கம்ப்யூட்டர்ஸ், ராஜா கம்ப்யூட்டர்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை எல்லா பக்கத்துக்கும் அப்ளை ஆகியிருக்கான். ஓகே, எஸ்கேப் பட்டன் அழுத்திட்டிங்கனாக்க அந்த இதெல்லாம் போயிடும். இப்போ ராஜா கம்ப்யூட்டர் சிஏ ராஜா அப்படின்ட்டுருக்கு. ஓகே, இதே மாதிரி தான் எல்லா பக்கத்துக்கும் நம்ம ஹெட்டர் ஃபுட்டர் வந்து கொடுத்துக்கிறது. ஓகே, இதில் அவ்வளோதான்.
இப்போ ஃபுட்டர் அவ்வளவுதான் அடுத்து வந்து பேஜ் நம்பர் இப்போ பேஜ் நம்பரை கிளிக் பண்ணீங்கனாக்க எந்த இடத்துல கொடுக்கலாம் அதாவது டாப் பேஜில் கொடுக்கறதா இருந்தாக்க இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்திருக்கேன் இது வந்து சென்டரில் வந்திருக்கேன் இது வந்து ரைட் சைடு வந்திருக்கேன் இது வந்து ஒன்று போட்டு பேஜுன்னு இருக்கும் அது மாதிரி எதில் கொடுக்கணும் அதே மாதிரி என்ன இதில் நிறையா டைப் இருக்குது இந்த மாதிரி இது எதில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளா ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து டாப் பேஜில் கொடுக்குறேன் நான் வந்து சென்ட்ரலில் கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அதே மாதிரி இதை கடைசி பக்கம் வரையில் அப்ளை ஆகியிருக்கும் கடைசி பக்கம் வரையில் பார்த்தீங்களா 13 பக்கம் இருக்குது இது வரையில் இதை இப்படி அப்ளை ஆகியிருக்கும் சரி அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தையும் கிளிக் பண்ணி கொடுங்க பாட்டத்தில் வரணும்னா இப்படி பாட்டத்தில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத அதே மாதிரி இதில் கொடுத்துக்க வேண்டியது தான் சரி இப்போ வந்து நான் டாப் ஆஃப் பேஜில் வந்து இந்த மாதிரி ஒன்றும் கொடுத்து காட்டுறேன் நான் பாருங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் ஒன்றுன்னு இருக்கும் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் டூ இது மாதிரி இருக்கு இது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க இதில் நம்புறாங்க இதை மாதிரி தான் நீங்கள் மற்றதெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது இதை ஒன்றா மாற்றி மாற்றி இதில் ஒன்றோன்னா இப்போ மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்க ஓகே இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறத அக்கா சரி நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டும் உருவாக்கிக்கிறேன் இதில் இன்சர்ட்டில் போய் டெக்ஸ்ட் பாக்ஸு இப்போ இது இதில் மாதிரி நிறையா மாடல் இருக்குது இப்போ இது மாதிரி வேணும்னாக்க இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவங்க வேறு எதையாவது இதுக்குள்ளே இப்படி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த எல்லா வரல தான் போவோம் அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு வந்துடும் அடுத்த லைனுக்கு வந்துடும் இதே மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் ஓகே இப்போ வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி தேவையான இடத்த வந்து கிளிக் பண்ணி இது பண்ணுறது தான் எங்கே எந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சு இது பண்ணிக்க வேண்டியதான் வரைஞ்சிக்க வேண்டியதான் ரைட்டு இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா இந்த எக்ஸ்ப்ளோர் குயிக் பார்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதில் இப்போ பார்க்க போகிறோம் சரி நான் இந்த பேஜுக்கு வந்துடுறேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஆட்டோ டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத காட்டும் சரி இதில் வந்து இப்போ என்னன்னாக்கா நான் வந்து இதை கிளிக் பண்ணி அது கூட வேணாம் இந்த கீழே ஒன்று வச்சுருக்கிறேன் இதை கடைசி பக்கத்துக்கு வந்துடுறேன் இங்கே வந்து என்னுடைய அட்ரஸை வந்து சும்மா டைப் பண்ணிடுறேன் ஒரு அட்ரஸ்ன்னா ஒரு அட்ரஸ் இங்கே இருக்குது அவ்வளோதான் இந்த அட்ரஸுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்தாக்க சேவ் செலக்ஷன் டு குயிக் பார்ட் கேலரி அப்படின்ருக்கு அதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து என் பேர் தான் இருக்குது ஆனால் இதுக்கு நான் வந்து அட்ரஸுங்கிறதுனால ஏ டிடி அப்படின்னு கொடுத்துட்றேன் இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க ஏ இது என்ன நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்காங்க ரைட் இதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணாக்க இந்த இடத்துல என் அட்ரஸ் வந்து வந்திருக்கோம் சரி இப்போ வந்து இடையில எனக்கு இப்போ அட்ரஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து அட்ரஸ்ஸு இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அட்ரஸ் ஏதாவது ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க தான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதில் போய் இதை கிளிக் பண்ணாலும் அட்ரஸ் இந்த இடத்துல தானாகவே இதை வந்துடும் அப்படி இல்லையா அப்படி இல்லைன்னாக்க இந்த இடத்துல வச்சு நம்ம ஆடுன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஏ டி டி அப்படின்னு கொடுத்துட்டு எஃப் த்ரீயை ப்ரெஸ் பண்ணுங்க கொடுத்துட்டு இல்லை எஃப் த்ரீ ப்ரெஸ் பண்ணாலும் இது வரல நான் வரேன் கொடுத்துட்டு எஃப் த்ரீ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் த்ரீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா அந்த அட்ரஸ் வந்து அப்படியே வந்துடும் அந்த இடத்துல அட்ரஸ் வந்து வந்துடும் இது மாதிரி ஓகே இது மாதிரி நம்ம இது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் சரி இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக அழிச்சிடுறேன் ரைட் ஓகே இப்போ இதிலே அடுத்தது வந்து இது அட்ரஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை அப்படியே கொடுத்து வச்சுக்கலாம் சரி இப்போ இதில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்குமெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருங்க வரேன் சரி நான் வந்து வேறு ஒரு பக்கம் வச்சுக்கிறேன்
और पुदुसा वर डॉक्यूमेंट उरुवाक्किक्किरेन कंट्रोल एन कोडुत्तु वंदिडरेन सरि ओके इप्पा इंसर्ट ला पोय अदला पोट्टु प्रॉपर्टी डॉक्यूमेंट अप्पडिनु कोडुक्किरेन इप्पा इंद इडत्तुल पाथीनाक्का प्रॉपर्टी डॉक्यूमेंट ला पाथीनाक्का ऑथर अदै क्लिक पण्णाक्का इंद इडत्तुल यान पेर वरुम एनक्का इदु एन्नुडैय कंप्यूटर अदनाल इंद इडत्तुल इदु यान पेर दान वरुम राइट ओके அதே மாதிரி இப்ப அடுத்ததுல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ல போறோம் இப்ப வந்து கம்பெனி கம்பெனின்னு கொடுக்கிறேன் இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் அதாவது ராஜா ஆரியஜி ராஜா கம்ப்யூட்டர்ஸ் ராஜா கம்ப்யூட்டர்ஸ் ஆ राजा कंप्यूटर्स ट्रिचे अब कुर सर इतना ना वो इत क्लिक पड़ी कंपनी अब काट सर इन वो की वो इप्ली एंटर पड़ी एंटर पड़े क्लिक पड़े प्राक्टिस कंपनी अड्रस् अब कुछ प्रॉपर्टीज कंपनी अब कुछ कर्सर वो पांग उड़न पाती राजा कंप्यूटर सिट्रिच कंपनी अड्रस कंपनी वो काट सर इे अतः ना वो इतने कंपनी अड्रस कंपनी फोन नंबर अब कुत्ती फोन नंबर को ना कुक ओके इंटर एंटर कोई इतना वो डॉक्यूमेंट प्रॉपर्टीज कंपनी फोन को पाती कंपनी फोन नंबर वो इत वं इपड़ेमारी कर्सर वे क्लिक पड़ी इत कंपनी फोन नंबर अब कंपनी फोन अब काटे मारे उवयो अंतमारी कुत्को लिस्ट वो कुत्को सर कुछ नम यूस पड़ी इत अंदर डाक्यूमेंट मटा वेले सेव पड़ी वे डाक्यूमेंट इत वेले सर ओके अतना इतना पाती इत वो फील्ड फील्ड ना क्लिक पड़े वो वह अभी कर्सर वे इतना वो इप्ली वो सर इतना फील्ड फील्ड पटा वह पाती ना सर अभी आतर पर क्लिक पड़ी अपर कैसा लोयर कैसा वेमानु कान वो अपर केसल कुछ ओके पड़े अपर केसल अपर केसल वंदिरुच्चु सर इे आतर अभी लोयर केसल को ओके पांगा लोयर केसल इपड़ी वंदर सर डेट एंड टाइम डेटेंट इन यदि अब वो फार्मेट वो अब इवत फिब्रवरी ओके कुछ वो फार्मेट ड्यूरी अप्डेट अभी अप्डेट आगे ना ओपन पड़ा ना तेजा ओके क्लिक पड़ी पड़ा वो पाती डेट इंसर्ट आ इतमारा वो यूस पड़े रईट अत बिल्डिंग ब्लॉक ऑर्गेनाइजेशन इतनी वर्दे पाती वो माद्रिया इप्ड एवयो अच्छे इंसर्ट को वह इतने ना कर्सर पा अच्छे अली ना कर्सर वजें इतना इप्पो बिल्डिंग ब्लॉक ऑर्गेनाइजेशन वो कुछ इन पाक इप्ली
कंप्यूटर कंप्यूटर अभी उत्तरदा कंप्यूटर पेटा प्रिंट अट पक अट पक अभी यूस पड़ा सर इतना अल्णुनाइट क्लिक पड़ूंग डेलिट अब क्लिक पड़ूंग बिल्डिंग ब्लॉक वो ना ये पड़नमो अगर अब वो करेक्टा ओपन आई सेलेक्ट आई काटा अभी डेलिट को डेलिट को यस को अलिजी पे सर इतना पाती अगे बाहर इतना पाती अदारईट इतना पाता सर ओके इत वो अतवान इं अत नाम पाकपो वो इत वो इंसर्ट वेड आर्टू पे वो इंब पाकपर सर ना इतना कर्सर अब वजह कर्सरे वैसे ना सेलेक्ट पड़े सेलेक्ट पड़े वेड वो ना सेलेक्ट पड़े सेलेक्ट पड़े अभी वो इन टेक्स्ट हियर वो टेक्स्ट वो टाइप ना वो पेरे टाइप पड़े इपड़े वह ना टाइप पड़ी करें सर ओके इप्ली फॉर्मेट पड़े एपड़ना पापो सर शेप फिल अवटन मटन एवटनटा कुछ ना पाक ओके इंत पाती टेक्स्ट डेकोरेशन अपना क्लिक पड़ी इत वो डीफाल्टा अभी अतः रोटेट आल टेक्स्ट 90 डिग्री कुछ पा कुछ वसले इपे मारीसाटना वर पक इपे वह सर इतना वो इत पक रोटेट टेक्स्ट 270 डिग्री क्लिक पड़ोना पा तलेग मारी इप्ली वंमारी कुरा सर वो टेक्स्ट डेकोरेशन ऑप्शन कुछ इतमी फोन मारे वो इन वे सर ओके अत अलाइन टेक्स्ट इन वो नार्मल के वंटे नार्मल के वंटे सर इंजा पेसा अड़ वो ना सल मु सर इपे वैसे इलाइन टेक्स्ट अब क्लिक पड़े इत वो टापे सेलेक्ट आगे अत मिल कुना बाहर इतने मिडिल वंमारी अत बाटम कुतना बाहर की वो इत बाट वंर सर इतने पाक पोसीशन उ पाक वो वो सेलेक्ट पड़ा वो सेलेक्ट पड़े सेलेक्ट पड़ा इले क्रिएट लिंक नाम इकपर सर ना सेलेक्ट पे डेलिट पड़े सेलिट डेलिट पड़े इंसर्ट मेनु को वर् इंसर्ट मेनु वो शेप ना वो क्लिक पड़े इप्ली वर मारे
select panita. Shape up and the boy. You click pantra. Ade madri. You don't know that the library click pantra. So, okay. Ipa. Here I click panita. That's the one. Ade madri. If I click panita. In the clavona every. Kurukara. Ade madri yendona. If I yet. In the clavina. Kurukara. Sorry. Ipa. இந்த வந்து right click பண்ணுங்க right click பண்ணி add text அதே மாதிரி இந்த இடத்துல right click பண்ணி add text இந்த இடத்துல right click பண்ணி add text இத கொடுத்துருங்க சரி இப்போ வந்து இத செலக்ட் பண்ணுங்க இத செலக்ட் பண்ணிட்டு create a link கொடுங்க வந்து இந்த இடத்துல ஒரு click பண்ணுங்க சரி இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு create a link இதில வந்து கிளிக் பண்ணிருங்க சோ ஓகே இப்போ இத செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் லிங்க் வந்து இதல கொடுத்துருங்க சரி இப்போ இத செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் லிங்க் இதல கொடுத்துருங்க அதே மாதிரி இத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் லிங்க் அத எடுத்துட்டு இங்க வந்து லிங்க் கொடுங்க ரைட் இப்போ வந்து லிங்க் வந்து நம்ம கொடுத்தாச்சு சரி இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சம் டெக்ஸ்ட வந்து பேஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு அட்ரஸ்மெண்டா கொஞ்சம் ஓரளவு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் சரி இப்போ வந்து இதுக்கு வந்துடுறேன் இந்த இடத்துல வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்றேன் பாத்தீங்களா இப்படி பேஸ்ட் பண்ண உடனே எல்லா இடத்துக்கும் இது அப்ளை ஆகும் இந்த இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் வந்துடும் இந்த ஷேப்புக்குள்ளேயும் வந்துடும் இந்த ஷேப்புக்குள்ளேயும் வந்துடும் எல்லா இடத்துலையும் அது வரும் இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை நம்ம டைப் பண்ணாலும் இது அடித்து முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போயிடும் அடுத்த பாக்ஸுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த பாக்ஸ் போயிடும் இதே மாதிரி ஃபுல்லாகவே எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்கள் வரைஞ்சி ஷேப்பு வச்சுருக்கீர்களோ அத்தனை இதுக்குள்ளேயும் இது போயிடும் சரி இது மாதிரி தாங்க இந்த ஷேப்பு வந்து யூஸ் பண்ணுறது சரி கிரியேட் லிங்க் முடிச்சாச்சு அடுத்தது வந்து இதில் வந்து அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஷேப்பு ஃபுல்லு இது வந்து வார்ப் டெக்ஸ்ட் இதெல்லாம் மற்றதில் பார்த்த மாதிரியே தான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இது மாதிரி வைக்கிறது தான் அது ரைட் ஓகே இதில் அவ்வளோதாங்க சரி இப்போ வந்து திருப்பி நான் இன்சர்ட்டுக்கே வந்துடுறேன் இன்சர்ட்டில் வந்து நம்ம அடுத்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து இவனுடைய ஃபார்மெட்டில் தான் இதெல்லாம் வந்து இருக்குது சரி இப்போ நான் புதுசாக ஒரு பேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் என் கொடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இன்சர்ட்டில் போய் திருப்பி இதையே நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல பேர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படி கொடுத்துக்கிறேன் சரி அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்சர்ட்டில் போகிறேன் இது ஃபார்மெட் ஃபார்மெட்டில் போனவுடனே இப்போ இதில் வந்து பார்க்குறேன் இதில் வந்து பார்த்தா என்னன்னாக்கா டெக்ஸ்ட் கலரு இதில் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுத்தாக்கா இது வந்து இது மாதிரி மாறல இப்போ இதில் போய் பார்ப்போம் இதில் போனாக்கா ஓகே இப்போ பார்ப்போம் பார்த்தீங்களா அது கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இதை எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணாக்க இதை அந்த கலர் வந்து இதில் கொடுக்கும் இப்போ வந்து மோர் கலர்ஸ் அதில் வந்து போகிறேன் இதில் போனாக்க இதில் வந்து இருக்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம் கொடுத்தா அந்த கலருக்கு வந்து இதை மாறிக்கும் இப்போ அதுலேயே உங்களுக்கு கலர் கலர் வைட்டு சரி இதில் இதில் போய் கிராடியண்ட் கலர் வேணும்னு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து கொடுக்குறீங்க இது மாதிரி இது மாதிரி கொடுக்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ மோர் கிராடியன்ட் அதை கொடுத்தீங்கனாக்கா இது வந்து எப்படி வரும் இப்போ இதில் வந்து கலரை சூஸ் பண்ணணும் கலரை எந்த கலர் யூஸ் பண்ணுவோம் சரி இதை நான் யூஸ் பண்ணுறேன் சரி சாலிட் கலர் இது வந்து இதில் டிரான்ஸ்பரன்சி இதில் வந்து நீங்கள்
அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கிராடியன்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து சூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு முன்னாடி டைப் லீனியர் அப்படின்றது இதில் எது வேணுமோ ரேடியல் கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, அது அப்படியே இங்கே வந்து கலர் இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து ஏதாவது ஒரு கலரு சரி ஆ இந்த கலரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல இதை வந்துருக்கோம். இப்போ அடுத்தது இதில் செலக்ட் பண்ணி இதை எனக்கு தள்ளி வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதோடைய கலரை வந்து நான் இன்னொரு கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். சரி, இது அடுத்தது இதுக்கு ஒரு கலரை நான் சூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி இதுக்கு நான் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்களா, இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இது ஒன்றானா இது மாறி இருக்கும். சரி, அவ்வளோதான். கிராடியன்ட் கலர் கொடுக்கறது அதான். அடுத்தது இது வந்து அவ்வளோதான். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை அடுத்தது வந்து இவங்க ஸ்டைலாக மாற்றுறது. இதை வந்து ஷேடோ கொடுக்குறது. கிளிக் பண்ணாக்கா அதை பாருங்கள், இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக ஷேடோ கொடுத்த மாதிரி தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டு வரும். சரி, இது வந்து ஷேடோ. அடுத்தது ரிஃப்ளெக்ஷன், அதை கொடுக்குறேன். அதை பாருங்கள், வித்தியாசமாக தெரியும். இதில் கொடுத்தா இது ஒரு மாதிரியாக தெரியும். ஒன்றும் இல்லையா, ஒவ்வொரு மாதிரியாக இதை வந்து தெரியும். ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ரிஃப்ளெக்ஷனாக பிரதிபலிப்பு. அது மாதிரி இதேமாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது வந்து க்ளோ. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறேன். அதை சுற்றியில் மஞ்சள் கலரில் வரும். இது வந்து ப்ளூ கலரில் வரும். இது மாதிரி எது தேவையோ அதை வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது 3D ரொட்டேஷன். இதை வச்சாக்க அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறி, இதில் வச்சா இது மாதிரியாக வரும். இப்படி வச்சா அது ஒரு மாதிரியாக வரும். அதே மாதிரி ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இப்படி இது மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதில் நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ 3D ஆப்ஷன், ஒரு 3D ஆப்ஷன் வருது. ஆனால் இதெல்லாம் வேண்டாம், நம்ம அதில் இருக்கதே யூஸ் பண்ணிக்கிங்க. இதே அளவு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் வேணாம். சரி, இப்போ அடுத்தது இது அது மாதிரி தான். இதை வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது இதேமாதிரி ஒன்றோட ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இது கொடுத்தாக்க இது ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எது வேணுமோ அதை எல்லாத்திலையும் இதுக்குள்ளே வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் எப்படி டெக்ஸ்ட் வேணுமோ அதே மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதில் வச்சிங்கனாக்கா இது மாதிரி இருக்கும். இதில் வச்சிங்கனாக்கா இது மாதிரி இருக்கும். அது ஒன்று ஒன்றும் இதுக்கு தகுந்த மாதிரியே இது மாறும். இதை வச்சிங்கனாக்கா ஃபுல்லாக மாறும். இது வச்சா இப்படி மாறும். சரி, உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு செலக்ட் பண்ணிக்க. செலக்ட் பண்ணி ஓகே, செலக்ட் பண்ணிட்டாலே போதும். இதை ஒரு கிளிக் பண்ணாலே அதை மாறிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இப்படி இருக்குது. இதை வந்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன். வேற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். சேவ் பண்ணுறேன். எப்படின்னாக்கா சேவ் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணுறேன், சேவ் அப்படின்னு வருது. நான் இ டிரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து இதில் சொல்கிறேன், முக்கியமாக கவனிங்க. இப்போ இதில் வந்து டாக்குமெண்ட்டு, இதில் வந்து சேவ் ஆஸ் டைப்புன்னு இருக்கு. இதில் நான் கிளிக் பண்ணி அதை வரங்க, இது வேர்டு 97 2003 இந்த டாக்குமெண்ட் டைப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், 12 கொடுத்துக்கிறேன். சரி, கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாக்கா இதை கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இப்போ இது மாதிரி இது வந்துடுச்சு. இப்போ வந்து இன்சர்ட்டில் போகிறேன். இப்போ வேர்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா, இது மாதிரி இந்த மாதிரி இது வந்துடும். எனக்கு அது 2003 இது மாதிரி தான் இருக்கு. இந்த பேஜை வந்து 2003 தகுந்த மாதிரி மாற்றியிருக்கிறோம். அதனால் இது வந்து அப்படி காட்டுது. இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஆ இப்படி மாறிக்குச்சு பாருங்க. இது மாறிக்குச்சா? அப்போ இது மாதிரி இப்போ இதுலேயே இப்போ இது மாதிரி வேணும்னாக்கா இது மாதிரி மாறிக்க, இந்த ஷேப் வேணுனாக்கா அது இது மாதிரி மாறிக்க. அப்படி மொத்தமாக பார்க்கணும் பார்க்க இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல இது மாதிரி வந்துருக்கும். இது உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, நான் வந்து சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். இதை கூட வேணாம், வேட் ஹார்ட் இது ஓகே, இதில் இருக்கட்டும். இதை வந்து நான் கொஞ்சம் இப்படி இழுத்து பெருசாக்கிக்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் ஷேப் எஃபெக்ட் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் அதில் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதில் 3D எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாருங்கள், இப்படி வருதா, இப்படி வரும், இப்படி
பாத்தீங்க இந்த மாதிரி 3D எஃபெக்ட் மாதிரி வர நான் கூட நல்லா வட்டம்னாக்க இது சரியில்லை இது இல்ல இதுவும் இல்ல ஆ இப்படி இந்த மாதிரி பாத்தீங்கனாக்க அத பாருங்க இது வந்து 3D எஃபெக்ட் இத பாருவா கொடுக்கும் இப்போ இத வந்து கிளிக் பண்ணி பாருங்க இது வந்து ஏனாக்க நோட் லெஃப்ட் திருப்பி அதை கிளிக் பண்ணீங்கனாக்க இந்த இதை கிளிக் பண்ணுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட்ல இது காட்டும் சரி இதே எஃபெக்ட் ஏ பார்த்தாங்க இதுல வந்து மத்தபடி இதுல வேற ஒண்ணு இல்ல இது வந்து எடிட் டெக்ஸ்ட் இது வந்து எடிட் டெக்ஸ்ட் இத கொடுத்தோம்னாக்க இந்த வேற இத வந்து அப்ப எடிட் பண்ணிக்கலாம் இப்படினாக்க இப்போ இவருடைய பேஜ் எல்லாம் 36ல இருக்கா 36ல இருக்கறத நான் அப்ப 40ல வச்சிக்கிறேன் வச்சிட்டு ஓகே கொடுத்தாக்க மாறிக்கலாம் சரி இப்போ வந்து இதனுடைய ஸ்பேசிங் டைட் நார்மல் லூஸ் கொடுத்தாக்க இது கொஞ்சம் வந்துரும் वेरी लूस कुछ इले अधिक अदार सर ओके वेड इतना वेड आर्ट वह इं अगर वो इतना सिक्नेचर लाइन अच्छी तब पाकपर नाम सिक्नेचर लाइन अच्छी तब इकपर क्लिक पड़ी क्लिक पड़ोनाक इतमी उन्ना इपड़े वो इटर वह वह अब वो लटर टाइपिकटो इन स्टोलियन पे कर्सर वे मोदी इतनी टेबल उन्हें क्रियेट पड़े सर वो अब चिना इपड़े इपड़े वचिक वचिक कर्सर उ ना इंसर्ट क्लिक पड़े क्लिक पड़ोना वो अभी यार पेर अगर पेर को ना वो इन पेर को अब कदम मैनेजर पड़े ना मैनेजर ना सूमा इप्ली वो इमेल ईडी को इमेल ईडी को आना वे இத வந்து அழிச்சிடுங்க இன்ட்ரோடக்ஷன் ஃபார் திஸ் திங்ஸ் இதெல்லாம் நான் அழிச்சிடுங்க இதெல்லாம் அப்படியே இத டிக் அப்படியே வச்சிக்கிட்டு இப்போ இதல இப்போ ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கனாக்க இந்த இடத்துல வந்து இது இப்படி வந்துரும் இப்போ இத வந்து கொஞ்சம் சுருக்கி பாப்போம் வருதான்னா ஆஹா இப்படியே இருக்கட்டும் சரி இப்போ வந்து இப்போ இந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு होम नो बॉर्डर अभी कुछ उन्होंने बार कुटीनाक इतमारे इवर वो मैनेजर अब कई आना सब पे वो डिजिटल कई यूस यूस पड़वा अब वो स्कैन पड़ी वचरनाक अंटा ट्रैक पड़ी अब चिना वो सईस कुछ वचर अवलोदा இதாங்க இதுல இன்னொரு இருக்கு இதுல போக கூடாது இதுல வந்து போனோம்னாக்க இது வந்து ஆன்லைனுக்கு போயிரும் இதெல்லாம் கொடுக்காதீங்க வேண்டாம் சரி இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இதுல டேட்டா அண்ட் டைம் இப்போ இத நான் கொஞ்சம் கீழ வச்சிக்கிறேன் சரி கீழ வச்சிட்டு இத மேல கொடு இது நான் கர்சரை மேல வச்சிக்கிறேன் சரி இப்போ வந்து டேட்டா அண்ட் டைம் இது வந்து நான் கிளிக் பண்றேன் இது வந்து கிளிக் பண்ணாக்க டேட் இப்படி வரும் அதாவது எந்த ஃபார்மட்ல வரணும் இன்னைக்கு தேதி 21 பிப்ரவரி 2021 ना क्लिक पड़ी दफा वे आना वो अप्डेट आटोमेटिकली ओपन पड़ा अन्दी का वाणा इनके लटर अगर डेट रईट इप्ड वोटा सर तेजी अब इतमारी इतमी डेट वो पड़े अतप कैप अभी अतजेक्ट ड्राप कैपेटना ड्राप कैप ना सोल न्यूस पेपर पाता पाता फर्स्ट लेटर मटसाबद इत मटा अदारे एपी कुछ ना फर्स्ट लेटर वी वो सेलेक्ट पड़े सेलेक्ट पड़े ड्राप बॉक्स को ड्राप बॉक्स को ड्राप वि पाती इतमी इत इपे वं
சரி இப்போ இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு டிராப் கப் ஆப்ஷன் கொடுத்தோம்னாக்க இது மாதிரி வரணுமா இல்ல அது மாதிரி வரணுமான்னு கேக்க இப்போ நான் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன் பாத்தீங்களா இது மட்டும் கொஞ்சம் மார்ஜினுக்கு வெளியில போய்டும் இது மாதிரி வந்திருக்கேன் இது மாதிரி இதான் டிராப் கேப்ங்கிறது ஓகே இப்போ நம்ம அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இந்த இதுல வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத பத்தி தான் நாம இதல பார்க்க போறோம் சரி இப்போ நான் இத கிளிக் பண்றேன் இப்போ இதுக்கு வந்து நான் 100 பேஜ் கீழ வந்து 100 பேஜ்க்கு போயிடுறேன் ரைட் ஓகே இதல இப்படி இந்த இடத்துல கர்சர் இருக்க நான் வச்சிக்கிறேன் சரி இப்போ வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட்ங்கறத கிளிக் பண்றேன் இது மாதிரி வரும் இதல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு அடோப் போட்டோஷாப் இமேஜ் பிட்மேப் இமேஜ் இப்போ அடோப் PDF ரீடர் இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருந்துச்சுனாக்க இப்போ நீங்க வந்து இது வந்து எக்ஸல் ஒர்க் அதாவது எக்ஸல் ஃபைல்ல உங்ககிட்ட இருந்துச்சுனாக்க நீங்க அதை உள்ள கொண்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து என்ன பண்றேனாக்க அடோப் போட்டோஷாப் இமேஜ் வந்து கொண்டு வரேன் இதை கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ணிட்டு இத ஓகே கொடுக்கறேன் இல்ல நான் வந்து அது கிரியேட்டிவ் ஃப்ரம் ஃபைல் கொடுக்கிறேன் சரி கிரியேட் ஃப்ரம் ஃபைல கொடுத்து ப்ரௌஸ் கொடுக்கிறேன் அந்த இமேஜ் எதில இருக்குதுன்னு டெஸ்க்டாப்ல நான் வச்சிருக்கிறேன் இந்த இது வந்து PSD ஃபைல் போட்டோஷாப்ல PSD ஃபைல நான் சேவ் பண்ணியிருக்கேன் இத கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்கிறேன் இதுல இருக்க இந்த இடத்துல இது வந்துருச்சு இப்போ ஓகே கொடுக்கிறேன் பாத்தீங்கனாக்கா இது அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கும் பாத்தீங்களா இது வந்து இடத்துல இந்த இது வந்து உட்காந்துக்குச்சு இந்த போட்டோஷாப் இமேஜ் இதை வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டேன் ஃபைல இருந்து செலக்ட் பண்ணி ஒன்றாவது வச்சுட்டேன் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் வந்து ஆப்ஜெக்டில் வந்து இப்போ பிட்மேப் இமேஜை நான் கொடுக்குறேன் ஆனால் இது வந்து ஏன்னாக்கா இதில் தான் பெயிண்டில் தான் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இப்போ ஓப்பன் கொடுத்த உடனே பெயிண்ட்டு ஓப்பன் ஆகும் சரி இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு படம் வந்து ட்ராக் பண்ணுறேன் செலக்ட் ஆகிடுச்சு இவனுடைய கலரை வந்து நான் மாற்றிக்கிறேன் இந்த கலருக்கு மாற்றிக்கிறேன் சரி இதை வந்து இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணனா பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்து இது உட்காந்துக்குச்சு சரி ஓகே இப்போ இதுலேயே இன்னொரு இது வந்து என்னன்னாக்க இப்போ இந்த திருப்பி நான் ஆப்ஜெக்ட்டுக்கே போகிறேன் இதை கிளிக் பண்ணி போகிறேன் இப்போ வந்து அடோப் ஃபோட்டோஷாப் இமேஜ் கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகும் சரி இதில் இந்த இடத்துல இப்படி இருக்கு நான் ஃபஸ்ட்டில் இதில் கொஞ்சம் வேலை செய்கிறேன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு வரேன் நான் இப்படி டைப் பண்ணிக்கிட்டேன் சரி இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதை நான் அலைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் அலைன் பண்ணிட்டேன் இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தா செலெக்ஷன் டிசெலக்ட் ஆகிரும் சரி இது மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன் PSD வச்சு சேவ் பண்ணிக்கிறேன் இதை ஒன்று சும்மா RC-னு கொடுத்துக்கிறேன் RC-னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் ஓகே இதில் ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த ராஜா கம்ப்யூட்டருங்கிறது இந்த பக்கத்து வந்துடும் இதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பும் மட்டும் கிடையாது இப்போ வேறு எதிலையாக இருந்தாலும் சரி இப்போ அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் வேலை செஞ்சாலும் சரி வேறு இதில் வேலை செஞ்சாலும் சரி அது மாதிரி பண்ணிங்கனாக்கா இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வேலை பண்ணிங்கனாக்கா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் இட்ஸ் ஓகே இது மாதிரி தான் ஆப்ஜெக்டில் வந்து வேலை செய்யறது சரி இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து கணக்கு தான் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கு சரி இந்த இடத்துல கர்சர் இருக்கு இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு அந்த இந்த மாதிரி இது வேணும்னாக்க நீங்கள் இதை கிளிக் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து வந்துடும் சரி ஓகே இதெல்லாம் அது கணக்கு தெரிஞ்சவங்களும் பண்ணேன் அதெல்லாம் வேண்டாம் சரி இது மாதிரி நாங்கள் ஈக்குவேஷன் கொண்டு வர்றது அடுத்தது வந்து சிம்பிள்ஸுங்கிறது அதான் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க சிம்பிள்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கனாக்க இது மாதிரி இருக்கும் மோர் சிம்பிள்ஸ்னாக்கா அது தனி விண்டோ அவ்வளோ வந்து ஓப்பன் ஆகும் இது மாதிரி வரும் இப்போ இதில் வந்து எந்த மாதிரி இது வேணும்னாக்க சார் இது வருது இது
இல்ல காப்பி ரைட் சிம்பல் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கங்க இத கிளிக் பண்ணி இன்செர்ட் கொடுத்தீங்கனாக்க அவ்வளவுதான் இன்செர்ட் கொடுத்துட்டோம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்கனாக்க அந்த காப்பி ரைட் சிம்பல் வந்து அத அந்த காப்பி ரைட் சிம்பல் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் இது மாதிரி தான் இன்செர்ட் மெனுவுல எல்லா ஆப்ஷனையும் சொல்லிட்டேன் எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டேன் நீங்க அத பார்த்து அப்படியே செஞ்சுக்கங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம இன்செர்ட் மெனு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் சரி இப்போ அடுத்த தடவை நம்ம பார்க்க போறது வந்து இந்த டிசைன் அதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்